அண்மை செய்தி கடலூர் மாவட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் வெட்டி கொலை செய்யப்படும் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் வெட்டி கொலை செய்யப்படும் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்மை செய்தி ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் வெட்டி கொலை செய்யப்படும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பாலகிருஷ்ணனிடம் கேட்கலாம். பாலகிருஷ்ணன் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சர்மிளா. கடலூர் மாவட்டம் தாழங்குடா பகுதியைச் சேர்ந்த மீனவர் மதியழகன், இவரோட மனைவி ஊராட்சி மன்ற தலைவராக இருக்காங்க. இவர் இன்று காலை மஞ்சக்குப்பம் பகுதியில் இருக்கிற சண்முகம் பிள்ளை தெருவில் சென்று கொண்டிருந்த போது அந்த பகுதியாக வந்த மர்ம நபர்கள் சுமார் 5 பேர் அவரை வந்து ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. கடலூர் தாழங்குடா பகுதியைச் சேர்ந்தவர் மதியழகன், இவரோட மனைவி சாந்தி, இவங்க திமுகவை சேர்ந்தவங்க. குண்டு உப்புலவாடி ஊராட்சி மன்ற தலைவராக இருக்காரு. கடலூர் தாழங்குடா பகுதியைச் சேர்ந்த மாச்சிலாமணி சகோதரர் மதிவாணன் என்பவருக்கும் மதியழகனுக்கும் தேர்தல் மின் விரோதம் இருந்துள்ளது. இதன் காரணமாக கடந்த 2020 மதிவாணன் வெட்டி கொல்லப்பட்டார். மதியழகன் கடந்த 2020 தாழங்குடாவில் மதிவாணன் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் முதல் குற்றவாளி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இன்று காலை கடலூர் மஞ்சக்குப்பம் சண்முகம் பிள்ளை தெருவில் ஈஸ்வரன் கோயில் அருகில் நடந்து வந்து கொண்டிருந்த போது ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தியின் கணவர் மதியழகனை 5 பேர் கொண்ட கும்பல் வந்து ஓட ஓட விரட்டி சென்று வெட்டி கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னாக்கா 5 பேர் வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு காவல்துறையோட தரப்புல இருந்து கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கடலூர் புதுநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க. தாழங்குடா பகுதியில காவல்துறையினர் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் காரணமாக தாழங்குடா மீனவ கிராமத்துல ஒரு பெரும் பதற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில அவர் வந்து சென்று கொண்டிருக்கும் போது அவரை வெட்டி படுகொலை செய்வதற்காக வந்த மர்ம நபர்கள் தப்பி ஓடையக்கூடிய சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியிருக்கு. இந்த காட்சி வந்து வெளியாகி இருக்கிறதுனால அந்த பகுதியில ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்கு. காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள்ல பண்ணிட்டு இருக்காங்க. சர்மலா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.